நீங்கள் அதுக்கு ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு யாருக்கிட்டேன்னு கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஒன்று சட்டியில் இருந்தால் தானே ஆகப்பையில் வரும், எங்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க அப்படின்னு அவர் சொல்வார். நமக்கு அது எல்லாருக்கும் தெரியும், சட்டியை சுரண்டாதேம்பாங்க. இப்போ கடைசியில் கீரையெல்லாம் மண் சட்டியில் செஞ்சுட்டு வழித்து போடுறபோது கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு வழித்து போட்டாங்கன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இனிமேல் கேட்காதன்னு அர்த்தம். சாதாரணமாக பரிமாறுற போது என்னதுமா சொல்லுவாங்க, கரண்டி பாத்திரத்தில் தேயக்கூடாது, அப்போ ஆயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்களாம். அதுக்காக இப்படி சாச்செல்லாம் எடுத்து அந்த சத்தம் கேட்காமல் கடைசி சொட்டை கூட பரிமாறிய காலம் உண்டு. இப்போ எடுக்கிற போதே சுரண்டு சுரண்டுன்னு சுரண்டினா இவங்க வீட்டில் இவ்வளோதான் செஞ்சுருக்காங்க போல இருக்கு, எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நமக்கு புரியுது இல்லை, உண்மை அதல்ல. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால், முருகனுக்காக வேண்டி கொண்டால் அகப்பையில் வரும். அகப்பைனா என்ன? கருப்பையில் நிச்சயமாக குழந்தை உண்டாகும். முருகன்கிட்ட வரம் வேண்டி பிள்ளை பெறு அப்படிங்கிறது தான் சஷ்டி விரதம். இரு சஷ்டியில் இருந்தால், இருந்தால் என்ன? சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்கிறத எவ்வளவு அழகாக சொல்லி வச்சாங்க. பக்தி பண்ணு, வாழ்க்கை நடத்து, குழந்தைகளும் பெற்றுக்கோ, இவ்வளவுதான். இந்த பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீங்க, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இதுக்கு பொதுவாக என்ன அர்த்தத்தில் நம்ம பேசுகிறோம் தெரியுமா? இப்போ ஒரு சாமான் அது ஏதோ தப்பாக போயிடுச்சு, உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதானேப்பா பரவாயில்லப்பா வேறு வாங்கிக்கலாம் வாங்கலாம் மாமியார். இதே மருமகள் உடச்சிட்டானா, ஐயோ இது என்னோட மாமியார் கொடுத்தது, நான் இத்தனை வருஷமாக வச்சிட்ருந்தேன், நீ நேற்று வந்தவ போட்டு உடச்சிட்டியே, அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய இது இல்லை, ஒரு மண் சாமான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா உடைச்சா அது மண் குடம், இந்த அம்மா உடைச்சா அப்படியே பொன் குடம், எப்படி? உண்மை அது அல்ல. இனிமே இந்த பழமொழியெல்லாம் தப்பு தப்பாக பேசாதீங்கப்பா, பிள்ளையார் பெட்டியில் அவர் கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அதாவது ஒரு விவசாயி வீட்டில் அவனுடைய மகன் எல்லாரும் அந்த நிலத்தில் பாடுபடுற பொழுது வேறு ஆளுகளை வைக்காமல் எந்த வீட்டு பெண்மணி காலையில் சமையல் செஞ்சு வச்சுட்டு வயக்காட்டுக்கு போய் களை எடுத்து நாற்று நட்டு உதவுறாளோ, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், உன் நிலம், உன் மகன் அது அதில் அனுபவிக்க போகிறான், உன் புருஷன் வேலை பார்க்குறாங்கிற பொழுது அவள் ஆசை ஆசையாக செஞ்சான்னா அந்த மண் நல்லா விளையும். சரி, மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம்னா, இப்போ ஒரு மருமகள் வரா, அந்த மகன் வேலை பார்க்குறான், அப்பா வேலை பார்க்குறான், இந்த அம்மாவும் வேலை பார்க்குற போது இந்த பொண்ணு என்ன செய்கிறா, அவளும் சமையலுக்கு மேல் எல்லாத்தையும் அத்தைக்கு உதவு பண்ணிவிட்டு இவளும் வயக்காட்டுக்கு போகிறான்னா பொண்ணு வாங்குகிற அளவுக்கு அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சாங்க, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும், எல்லா பெண்களும் சேர்ந்து உழைக்கணுங்கிறத எவ்வளவு அழகாக சொல்லி வச்சாங்க பாருங்கள். நாம் என்ன பண்ணிட்டோம், மண், பொண்ணு, இந்த வீட்டில் பொண்ணு இருக்கா, அந்த வீட்டில் பையன் இருக்கா அப்படின்னு பேச்சு வந்த உடனே நடுப்புற இருக்கிற தரகர் இருக்கிறாரு, அவர் இங்கே போய் ஒன்று சொல்வார், அங்கே போய் ஒன்று சொல்வார், அங்கே பொய் ஒன்று சொல்வார், இங்கே பொய் ஒன்று சொல்வார். அப்போ ஒரு பொய், ரெண்டு பொய், மூணு பொய், நாலு பொய்ன்னுட்டு பொய் பொய்யா பை பையா பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ கேட்டாக்க, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாய்யா அப்படிம்பார். எப்படி அவங்க வீட்டில் அவ்வளோ போடுறேன்றாங்க அப்படின்னு இங்கே வந்து சொல்ல வேண்டியது, ஏப்பா அவங்க எவ்வளோ போடுறேன்னாங்கனாக்கா அவன் அதில் பாதியை குறைச்சி, இது பொய் சொன்னால் தப்பு இல்லைங்கிறது தரகருடைய வாதம், உண்மை அது அல்ல. 1000 போய் சொல்லி 1000 முறை நீங்களே நடக்கணும். யார் இப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நல்ல இடம் அப்படிங்கிறத போய் முதல்ல போய் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், அப்புறம் இன்னொரு முறை போகணும், இந்த மாதிரி நாங்கள் செய்யலான்னு இருக்கோம், எங்களால் இது தான் முடியும், அப்போ அவங்களும் வரணும். 1000 முறை ஒருத்தரும் ஒருத்தர் போய் 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 எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு சுத்தமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணினேன்னா பின்னால், ஆமாம் அவங்க 15 பவுன் போடுறேன்னாங்க, 15 கிராம் கூட போடலை இவ சொல்லி காட்டிகிட்ருப்பா. கேட்டால் அன்றைக்கி போடுறேன்னாங்க, உங்கள் வீட்டே போய், உங்கள் அப்பா போய், உங்கள் அம்மா போயின்னு ஆரம்பித்து அது தேவையில்லை. ஆக 1000 முறை நீங்களே போகணும்,
இந்த தரகரை நம்பாமல், அதுக்காக தரகரெலாம் சேர்த்துக்கிட்டு என்ன உதைக்காதீங்க சொல்கிறேன். இந்த ஒரு வீட்டுக்கு பொண்ணு வீடு பையன் வீடுன்னு 1000 முறை போய் 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 பேசி ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும். ஏன்னா அது 1000 காலத்து பயிர். அப்போ 1000 முறை போனால் தப்பு இல்லையே. இந்த பழமொழியை நம்ம தடுக்கி விழுந்தால் பயன்படுத்திடுறோம். என்ன தெரியுமா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரில் கொடை பிடிப்பானான். அவன் அர்த்தராத்திரில் கொடை பிடிச்சி யார் பார்க்க, அவன் அல்பான்னு தெரியுது. அதுக்காக இப்படியெல்லாம் அந்த ஒரு பழமொழியை திரிக்கக்கூடாது. அறப்பணிக்கு வாழ்வு வந்தால் அப்படின்னாக்க, ஒருத்தன் தர்மம் பண்ணுறதுக்குனே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருந்தானால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். நீ அவனை தூங்கின்றிருக்கிறவனை எழுப்பி, ஐயா எனக்கு அவசரமாக வேணும் ஐயா, சாப்பாடு வேணும் ஐயான்னு அவன் அர்த்தராத்திரியில் கூட கொடுப்பானான். அறப்பணிக்கு, அறம்னா என்ன, தர்மம் செய்வதே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு எவன் இருக்கிறானோ, வாழ்வு வந்தால் அவனுக்கு நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும், இருந்தாலும் அறப்பணிக்குன்னு வாழ ஆரம்பிச்சிட்டான்னா அர்த்தராத்திரியில் போய் கேட்டால் கூட அவன் அப்படியே வாரி கொடுப்பான் அப்படிங்கிறதான் உண்மையான பொருள். இனிமே அல்பனுக்கு வாழ்வு வந்தான்னு சொல்லக்கூடாது. அறப்பணிக்கு வேணால் வாழ்க, வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக்கலாம். சரியா, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். ஆடி மாதம் காற்றடிக்கும், நான் இல்லைங்களே, ஆடி மாதத்தில் நல்லாவே காற்றடிக்கும், அதுக்காக அம்மியாக பறக்கும். பொய் சொல்லலாங்க, ஆனால் பொருந்த சொல்லணும் இல்லை. இந்த உண்மையில் என்ன பழமொழினாக்கா, ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும். அப்படின்னா சித்திரை வைகாசி ஆனி 3 மாதம் கொளுத்திப்பிடும் கோடை, அப்போ தான் அம்மை நோய் எல்லா ஊருக்கெல்லாம் வரும். ஆடி மாதத்தில் காற்று அடிக்கும் பொழுது அந்த வேப்பம் காற்றெல்லாம் வருது இல்லை, அப்போது இந்த அம்மை குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கப்புறம் வராது. வந்தால் இந்த 3 மாதத்தில் பிள்ளைங்களை போட்டு வாட்டி எடுத்துரும்ல. ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும். அம்மைங்கிற நோய் 3 மாதமாக எல்லாரையும் பாடாப்படுத்திட்டு இருந்தது கிராமத்தில். இப்போ ஆடி மாதம் பிறந்த உடனே அந்த காற்று வீச 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 இந்த நோயின் உக்ரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. நம்ம அம்மிக்கல், குழவிக்கல், அது வெறுன்னு ஆடிக்காத்தே அடிக்க வேண்டாம். வீட்டில் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலே அம்மிக்கல், குழவிக்கல், கிரைண்டர் எல்லாமே பறக்குமே இல்லை. கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது அப்படிங்கிற பழமொழி சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்டாக்க, பொதுவாக எப்படி சொல்லுவோன்னா, ஒரு 8 கண் விட்டெறிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிம்பாங்க. அதாவது பெரிய பெரிய வீடு, வாசல், தோட்டம், துறவு, காரு, பங்களா எல்லாம் வச்சிட்டு இருந்தவங்க இப்போ பாவம் ஒண்டு குடித்தனத்தில் வந்து இருக்கிறாங்க. அவங்கள போய் கேட்டாக்க, கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. உண்மையே அதல்ல, செல்வம் குறையிறது தான், ஆனால் கழுதை தேஞ்சா கட்டெரும்பா எப்படிங்க ஆகும், இதுக்கு 4 கால் அதுக்கு 6 கால், அப்போ எப்படி அது குறைஞ்சா இத்துணூடு ஆகும், அதல்ல. கழுதை மேலே ஏற்றுற பொதி எவ்வளோ பெருசு, அது தேய்ந்து 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 கட்டெரும்பு எவ்வளோ எடுத்துகிட்டு போகும், 1 அரிசி எடுத்துகிட்டு போகுமா. இப்போ ஒரு கட்டெரும்பு வாயில் என்ன இருக்கும், ஒரு சின்ன சக்கரை கிறிஸ்டலை மட்டும் எடுத்துகிட்டு போகும், அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு. கழுதை சுமந்த அளவு இருந்த செல்வம் எறும்பு சுமக்கிற அளவுக்கு இவ்வளோண்டு ஆயிடுச்சுங்கிறது தான் அப்படி சொன்னாங்க. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைன்னுட்டு நாம் சொன்னாலும், கழுதை தேய்ந்து குட்டி கழுதை ஆச்சுன்னாக்கா நம்பலாம், கழுதை தேய்ந்து கட்டெரும்பா மாறுமா, பழமொழியெல்லாம் நம்ம மாற்றக்கூடாது. Thank you.